செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 15ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி 30ஆம் நாள் பிரதோஷம். இன்றைக்கு சிவராத்திரி. சிவபெருமான் வழிபாடு செய்வதும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும் உத்தமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 3 முதல் 4:30 வரை, குளிகை 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு, சனி. தனுசு ராசியிலிருந்து மத்தியானத்துக்கு மேலே மத்தியானம் செல்கிறார் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. முருகப்பெருமான் வழிபாடு சாலச் சிறந்தது. பிரதோஷன்றதுனால வில்வம் வாங்கி கொடுங்க, நன்மைகள் நடக்கும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, எண்ணிய எண்ணங்களுக்கு செயல் திட்டம் அளிக்க முயல்வீர்கள். இளைய சகோதரர்களால் சாதகமான சூழல் உண்டாகும். மனைகளில் வீடு கட்டுவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். துணிவு மிக்க தீரச் செயல்களால் மேன்மை உண்டாகும். வீடு கட்டுவதற்கு எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்துடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ரிஷபராசி அன்பர்களே, பொருளாதார மேன்மைக்காக நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். பேச்சுகளால் தனலாபம் கிடைக்கும். பதவி உயர்விற்கான முயற்சிகள் கைகூடும். ஆடை சேர்க்கையால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண் திருமண வயதில் இருந்தால் திருமணம் அவர்களுக்கு நிச்சயிக்கப்படும். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உதவிகள் கிடைக்கும். காஞ்சி காமாட்சியை மனதார பூஜை செய்யுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, உண்மையை உணர்ந்து மன அமைதி கொள்வீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் மனதில் தோன்றும். முக்கியமான முடிவுகளில் நிதானம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்கவும். பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். கடகராசி அன்பர்களே, வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பொது காரியங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். வலது கண்ணில் ஏற்பட்ட உபாதைகள் குறையும். வாக்குறுதிகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி அன்பர்களே, பொருள் வரவால் சேமிப்புகள் உயரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து உறவு நிலை மேலோங்கும். பொதுக்கூட்ட பேச்சுகளால் கீர்த்திகள் உண்டாகும். உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழல் ஏற்படும். சபை தலைவராய் வீற்றிருக்க அனைவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். ஆன்மீக வழிபாட்டில் மனம் ஈடுபடும்.
எதிர்பார்த்த உதவிகளால் சாதகமான சூழல் உண்டாகும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4 உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். சனி பகவான் கோவிலுக்கு சென்று, அதாவது சிவன் கோயிலில் சனி பகவான் சன்னதிக்கு போய் எள்ளு விளக்கு போடுங்க, நல்லது நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூர் தொடர்பான தொழிலால் மதிப்புகள் அதிகரிக்கும். தந்தையின் சொத்துக்களால் லாபம் உண்டாகும். இறக்குமதி தொழில் முனைபவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, எண்ணிய காரியங்களில் சில காலதாமதம் உண்டாகும். கடன் சார்ந்த சில செயல்பாடுகளால் மன வருத்தங்கள் ஏற்படும். சுரங்கம் தொடர்பான பணியில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகலாம். பொறுமை கடலினும் பெரிது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, திடீர் யோகத்தால் எதிர்பாராத செயல்கள் நடைபெறும். நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மனமகிழ்வீர்கள். நெருக்கமானவர்களுடன் பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் நன்மை உண்டாகும். கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட விவாதங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்கள், யாராவது இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மன விக்கலை, சேல் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த தடவை சேல் ஆகிடும். சனி பகவான் எள்ளு விளக்கு போடுங்க, அவர் உங்களுக்கு காரிய சித்தி பண்ணி கொடுப்பார். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மகர ராசி அன்பர்களே, போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். மனைவியின் மூலம் சுப விரயங்கள் உண்டாகும். எதிர்பாராத பரிசுகள் கிடைக்கும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். பணியில் உள்ளவர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களால் பொருட்சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளால் சுபச்செலவுகள் கிடைக்கும். புதிய மனை வாங்குவதற்கான சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய நுட்பங்களை பயிலுவதற்கான பயிற்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, தாயின் ஆதரவால் புதிய முயற்சிகள் செய்வீர்கள். தொழில் அலைச்சல்களால் லாபம் கிடைக்கும். புதிய வீடு வாங்குவது பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதுவிதமான முயற்சியால் நன்மை உண்டாகும். இப்போ வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று வீடு கட்டுவீங்க, இல்லைனா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க திருவற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். வணக்கம்.